செவ்வாயின் சுற்றுமங்கள், செவ்வாயின் பார்வை சுற்றுமங்கள். செவ்வாயை பற்றி ஏற்கனவே ஒரு கிளாஸ் நடத்தியாச்சு. என்ன கிளாஸ் நடத்தினோம்? தனித்தனி கிரகங்களில் தனித்தனி விஷயங்களில் செவ்வாய் என்கின்ற ஒரு முட்டாள்தனமான முரட்டுத்தனம், முட்டாள்தனம்னு சொல்லக்கூடாது, அதீத வி சனிதா முட்டாப்பைய, சனிதா முட்டாள். செவ்வாய் முட்டாள் இல்லை, அவன் முரடன், மூர்க்கன், வருவது வரட்டும் அப்படிங்கிற ஒரு மாதிரியான ஸ்ட்ரென்த் உள்ள பார்ட்டி. இளைஞன், கட்டுக்கோப்பானவன், ஒரு 30-35 வயதுகளில் ஆரோக்கியமாக இருக்கக்கூடிய எல்லா நிலைகள்லேயும் மிகப்பெரிய நல்ல தன்மைகளை கொண்ட ஒரு அமைப்பு இவரோடது, செவ்வாயோடது. செவ்வாயின் பார்வைகள் அப்படி என்ன சுற்றுமா இருக்குது? சரி, முதல்ல செவ்வாயின் பார்வைகள் என்பது என்ன? 4, 7, 8 பார்வைகள் அவருடைய முக்கியமான பார்வைகள். இதில் 4 பார்வை 50% நன்மையவோ தீமையவோ, 7 பார்வை 100% நன்மையவோ தீமையவோ, 8 பார்வை 25% நன்மைகளையோ தீமைகளையோ செய்கிறத என்னுடைய அனுபவத்தில் நான் இதை சொல்லியிருக்கிறேன். நூல்களில் கூட இவ்வளோ மூல நூல்களை, ஏன்னா எல்லாருமே அனுபவத்தில் நம்ம அனுபவங்களை சொல்லும்போது தான் அது மூல நூல்கள் ஆகுது. மூல நூல்களில் கூட இவ்வளோ இதாகலாம் இல்லை. ஒளி தத்துவத்தை இப்போ தான் நம்ம புரிஞ்சிக்க ஆரம்பிச்சிருக்கிறோம். நம்ம இப்போ இந்த தலைமுறையில் தான் சுபத்துவம் பாபத்துவம் சூட்சுமாவில் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒளித்தன்மையாக ஜாதகத்தை ஜோதிடத்தை தெரிஞ்சு கொள்ள வந்திருக்கிறோம். அப்போ செவ்வாய்க்கு 4, 7, 8 என்கின்ற 3 பார்வைகள் இருக்கின்றன. சனியை விட 3/4 பாபர் இவர், அப்படின்னா 1/4 சுவர் என்கின்ற அர்த்தம் இருக்கிறது. சனிக்கும் இவருக்கும் நிறைய வித்தியாசங்கள். ஏன்னா செவ்வாயின் பெயரே ஒரு மங்களன் அப்படிங்கிற பெயரில் வேற வந்துடுதே. செவ்வாய் மங்களனாக குறிப்பிடப்படுகிறார். மங்களன் என்றால் நல்ல விஷயங்களை தருபவன் அப்படிங்கிற ஒரு அர்த்தம் இல்லையா? ஆக செவ்வாய் 3/4 மட்டும்தான் என்கின்றதன் அடிப்படையில் நம்முடைய லாட்டரல் திங்கிங்காக ஜோதிடத்தில் எல்லாத்தையுமே ஓரளவுக்கு நம்ம வந்து நிதானமாக கவனித்து நுணுக்கமாக பார்க்க வேண்டும் என்பதன் அடிப்படையில் செவ்வாய் ஒரு நிலையில் 1/4 சுபர் என்றாகிறார். அப்போ கொஞ்சோண்டு 75% கெட்டவன், 25% நல்லவன்ற போது அந்த 25% நன்மைகள் நமக்கு கிடைக்கும் என்பதை உறுதி செய்வது தான் இந்த மங்கள யோகம் எனப்படுகின்ற சில விஷயங்கள். குருமங்கல யோகம், சந்திரமங்கல யோகம், பிருகுமங்கல யோகம், இந்த 3 மிகப்பெரிய ஒன்று. ஏன் அப்படின்னா, இதெல்லாம் அந்த பார்வையில் வரப்போகுது. ஏன் அப்படின்னா, செவ்வாயை வைத்து சனியை வைத்து எந்த விதமான நல்ல யோகங்களும் சொல்லப்படாத நிலையில், சனி என்பவர் தரித்திரத்தை மட்டுமே கொடுக்கக்கூடிய நிலையில், தரித்திரத்திற்கு அடுத்து சுபத்துவமானால் பொய் சொல்லி பிழைக்கக்கூடிய சில தொழில்களை கொடுக்கக்கூடிய நிலையில், சில அழுக்கு நிலைகளில் இருக்கக்கூடிய சில அமைப்புகளை செய்யக்கூடிய நிலையில், சில சோம்பேறியாக்கக்கூடிய ஆன்மீக அமைப்புகளில், அதாவது பொறுப்பை துறந்துவிட்டு ஓடக்கூடிய பற்றற்ற சாமியார் என்கின்ற ஆன்மீக அமைப்புகள். சாமியார்னாலே பற்றற்ற தன்மையினாலே பொறுப்பை துறந்து விட்டு ஓடுறது தான். யார் சாமியார் அவர்? பொண்டாட்டி தொல்லை தாங்க முடியல, புள்ள தொல்லை தாங்க முடியல, பொண்டாட்டிக்கு சேலை வாங்கி கொடுக்க முடியல, அண்ணே அது கசப்பாகவும் இருக்கும். ஆன்மீக உணர்வுகள் கொண்டவனை வந்து நீ வந்து ஒரு மாதிரியாக சொல்கிற, ஏன்னா ஜோசியத்துடைய உண்மைத்தன்மையை சொல்ல வேண்டியது என் பொழப்பு. என்னுடைய எண்ணம் வந்து அடுத்தவர்களை கிண்டல் செய்வது அல்ல, ஜோதிடத்தின் உண்மைத்தன்மையை. ஒருவர் போலி சாமியாராகுவதற்கும் ஒருவர் நிரந்தரமான சாமியார் ஆவதற்கும் எப்படிப்பட்ட அமைப்பு அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும் இல்லையா? ஆக சனி என்பவர் நிரந்தரமாக தீமையை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம், அதில் எந்த மாற்றமும் இல்லை. அவர் சில நிலைகளில் சுபத்துவமாக இருந்தால் சன்னியாசி யோகம், ஆன்மீக யோகம், இந்த போன்ற அமைப்புகளையும், அப்போ கூட மரபு ரீதிக்கு மரபுக்கு மாறான பொய் சொல்லி பிழைக்கக்கூடிய சில தொழில் அமைப்புகளையும் அப்படி இப்படின்னு கொடுப்பார். அப்படின்னா அவர் முழுமையான பாபர் என்கின்ற ஒரு நிலையில் வருகிறார். ஆனால் செவ்வாய் 3/4 சுவர் என்கின்ற நிலைமையில் அவர் வருவது மிகப்பெரிய மேன்மையான ஒன்று. ஆக எந்த இடத்துலையுமே செவ்வாயை பற்றிய கணக்கீடுகள் உங்களுக்கு ஒரு விதமாக தனியாகத்தான் இருக்க வேண்டும். செவ்வாய் எப்பொழுதுமே மனதில் வந்தால் அவர் மங்களன் என்பதையும் நினைவில் வைத்து கொண்டு, அவர் சுக்கிரனோடு இணையும் பொழுது அவர் சுபத்தன்மை பெற்று மனிதனுக்கு மிக தேவையான பிருகமங்கல யோகம் என்கின்ற ஒரு மிகப்பெரிய யோகத்தன்மையை கொடுக்கிறார் என்பதையும் வைத்து, அதே சந்திரனோடு இணைந்திருக்கும் போது அந்த சந்திரன், அதாவது 3 கிரகங்கள் மிக வலிமையாக சுபத்துவப்படுத்தக்கூடியவை. சுபகிரகங்கள் 4, குரு, சுக்கிரன், தனித்த புதன், வளர்பிறை சந்திரன்.
இதில் குருவும் பௌர்ணமி சந்திரனும் முதல் நிலை சுபத்துவம், இரண்டாம் நிலை சுபத்துவமாக சுக்கிரனை எடுத்துக்கொள்ளலாம், மூன்றாம் நிலை சுபத்துவமாக அந்த பௌர்ணமியிலிருந்து விலகி அல்லது பௌர்ணமிக்கு அருகே இருக்கக்கூடிய சந்திரனை எடுத்துக்கொள்ளலாம் என்கின்ற நிலையில், தனிப்புதன் என்பவர் எப்போதோ அபூர்வமாக இருக்கக்கூடிய நிலைமையில் குருவிற்கு 30 மடங்கு, அதாவது குரு 100 ரூபா கொடுப்பார்னா புதன் வந்து 30 ரூபா தான் கொடுப்பார் அப்படிங்கிற நிலைமையில் நம்ம புதனை அதிகமாக எடுத்துக்கிறது இல்லை. ஆக இந்த இடத்துல பார்த்திங்கன்னா முதன்மை நிலையாக சொல்லப்படக்கூடிய குருவும் சந்திரனும், குருவும் சுக்கிரனும் சந்திரனும் இவர்கள் மூவரும் செவ்வாயோடு இணையும் போது அது ஒரு பெரிய யோகமாகும். இதைத்தான் இந்த பிருகமங்கல யோகம், சந்திர மங்கள யோகம், குருமங்கல யோகம் என மங்கள யோகத்தை சொல்லப்படுகின்றன. ஆக செவ்வாய் 4, 7, 8 பார்வைகளால் பார்வைகளால் தன்னுடைய பார்வையை வீச்சனத்தை கொடுக்கக்கூடியவர். 4 பார்வைக்கு 50% பலம் ஸ்ட்ரெங்க், 7 பார்வைக்கு 100% ஸ்ட்ரெங்க் பலம், 8 பார்வை ஒரு காமாசோமான ஒரு பார்வை, அது வந்து 25% தான். ஆனால் அந்த இதை வந்து மிக நுணுக்கமான இடங்களில் 25% அளவோடு அதை ஒப்பிட்டு கொள்ள வேண்டும். அதே நேரத்தில் மிதுன லக்னத்திற்கு, கன்னி லக்னத்திற்கு செவ்வாயின் பார்வை, தனித்த செவ்வாயின் பார்வை எந்த நேரத்திலும் கடுமையான தீமைகளை தரும். இப்போ அப்படியே இந்த இடத்துல நான் ஏன் மிதுன லக்னத்திற்கு கன்னி லக்னத்திற்குன்னு சொல்கிறேன், மிதுன லக்னத்திற்கும் கன்னி லக்னத்திற்கும் மிகப்பெரிய பாவராக செவ்வாய் தான் வருவார். அப்போ கடுமையான தீமைகளை தரும் அப்படின்னு சொன்னால், அவர் கடுமையான சுபராக வரக்கூடிய கடக லக்கணம் சிம்ம லக்கணத்திற்கு ராஜ யோகாதிபதி என்கின்ற நிலையில் அவர் பார்வை நல்லவைகளையும் தரும். நான் சில வீடியோக்களில் லைவ்லலாம் சொல்கிறேன் பாருங்கள், ராஜயோகாதிபதியின் பார்வை ஒரு பாதுகாப்பு பாதுகாப்பு பாதுகாப்புன்னு சொல்லுவேன். ராஜயோகாதிபதியின் பார்வை கண்டிப்பாக அந்த இடத்திற்கு தகுந்தாற்போல், பார்வை என்பது மிகப்பெரிய சூட்சுமம் இல்லையா, ஒரு பெரிய ரவுண்ட் போர்டு, அந்த பெரிய ரவுண்ட் போர்டில் அப்படியே அந்த ஒரு 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 பூமி சுழன்று கொண்டு இருக்கிறது, ஒரு கிரகம் சுழன்று கொண்டு இருக்கிறதுனா அதனுடைய ஒரு டார்ச் லைட் மாதிரி அப்படியே நம்ம அதை கவனிச்சுக்கிட்டு அதுக்காக அப்படி பார்த்தா தானே நமக்கு எல்லா விதமான பலன்களும் புரிய வரும். அதை விட்டுட்டு நம்ம வந்து மேம்போக்காக ஃபிக்ஸடாக இப்படிலாம் ஜோதிட பலனை எடுத்துக்க முடியுமா அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக கிடையாது. அப்போ செவ்வாயின் பார்வையின் சூட்சுமங்கள் என்பதை, தனித்திருக்கின்ற செவ்வாய், பாவர்களுடன் சேர்ந்த செவ்வாய், மங்கள யோகத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய். மங்கள யோகம்ன்றது என்ன, 3 இடங்களில் வருகிறது, குருமங்கல யோகம், பிரகமங்கல யோகம், சந்திரமங்கல யோகம். இந்த 3 நிலைகளில் இருக்கக்கூடிய செவ்வாய் அபரிதமான பொருள் வரவை கொடுக்கிறார் அந்த இடத்துல. சரி, இன்னொன்று என்னென்னா, பகைவனின் பார்வை நண்பனின் பார்வை என்கின்ற நிலைமைகள் இருக்கின்றன. செவ்வாய் எந்த நேரத்திலையும் புதனோடு சேர்ந்தாலும் புதனை பார்த்தாலும் அவர் கடுமையான புத்தியை கெடுக்கக்கூடிய வேலைகளை, அறிவை பலவீனமாக்கக்கூடிய வேலைகளை தான் செய்வார். பார்வையின் சுற்றுமங்கள் என்ன, நண்பனை நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டை பார்க்குற பார்வை, உங்கள் ஃப்ரெண்டு ஒரு தப்பு பண்ணிட்டார், உங்கள் புள்ள ஒரு தப்பு பண்ணிட்டார், உங்கள் மகனோ மகளோ ஒரு தப்பு பண்ணிட்டாங்க, ஒரு பக்கத்து வீட்டு மகன் பக்கத்து வீட்டுக்காரருடைய புள்ள தப்பு பண்ணிடுச்சு, பக்கத்து வீட்டுக்கார புள்ளைய பார்க்குற பார்வை வேறு மாதிரி இருக்கும், உங்கள் பிள்ளைய நீங்கள் பார்க்குற கண்டிக்கிற விதம் வேறு மாதிரி இருக்கும், எதிர் வீட்டுக்கார எதிரி பக்கத்து வீட்டுக்காரன் ஃப்ரெண்டுன்னு வச்சுக்குவோம், ஒரு பார்வை, மனிதனின் பார்வை, ஒரு ஃப்ளாட்டில் இருக்கிறீங்க, பக்கத்து வீட்டுக்காரர் உங்களுக்கு நண்பர், உங்களுடைய வீட்லேயும் பிள்ளை இருக்குது, பக்கத்து வீட்லேயும் பிள்ளை இருக்குது, எதிர் வீட்டு ஃப்ளாட்டுக்காரர் பயங்கர எதிரி, ஃப்ளாட்டு வாங்கின நாள்லேருந்தே உங்களுக்கும் அவருக்கும் ஆகவே ஆகாது, சுத்தமாக இவன் மூஞ்சில் முழிச்சிட்டு போனாலே விளங்காதே அப்படின்ற மாதிரி எழுத்த விட வந்துட்டானே அப்படின்ட்டு டென்ஷன் பார்ட்டி நீங்களும் அவரும். சரி, இந்த முக்கோண அமைப்புகளை நீங்கள் மனதில் இருத்தி கொண்டு உங்களுடைய வீட்டில் இருக்கிறீர்கள், பக்கத்து வீடு உங்களுடைய நண்பர் வீடு, எதிர் வீடு உங்களுடைய எதிரியின் வீடு, மூவருக்குமே குழந்தை இருக்கிறது, இந்த 3 குழந்தைகளும் சேர்ந்து ஒரு இடத்தில் விளையாடுகிறார்கள், ஒரு தவறோ எதுவோ நடந்து விட்டது, ஒரு தவறோ எதுவோ சண்டையோ சச்சரவோ வந்து விட்டது, அப்போ இந்த இடத்துல நீங்கள் போகிறீர்கள், உங்கள் குழந்தை இருக்கிறது, நண்பர் குழந்தை இருக்கிறது, எதிரி குழந்தை இருக்கிறது, உங்களுடைய பார்வை சர்வ நிச்சயமாக வேற வேற இருக்கும், உங்கள் குழந்தையை பதமாக பார்ப்பீர்கள், பதமாக அடிப்பீர்கள், எதிரி குழந்தையை சர்வ அப்படியே மாட்டினாண்டாயுவேன் அப்படின்ற மாதிரியான எதிரியுடைய குழந்தையுடைய பார்வையில் உங்களுக்கு இரக்கமே இருக்காது.
நீ எவ்வளோ தான் நல்லவனாக இருந்தாலும் உங்கள் குழந்தையை பார்க்குற அளவுக்கு அப்படிலாம் வந்து மனப்பக்குவம் பெற்றவர்கள் இங்கே யாரும் கிடையாது. நாம் பெற்ற குழந்தையை பார்ப்பதைப் போல ஒரு தவறில் இருவருக்கும் பங்கு இருக்கும் பொழுது, ஒரு தவறில் நம்முடைய குழந்தைக்கும் நண்பனுடைய குழந்தைக்கும் எதிரியின் குழந்தைக்கும் சம பங்கு இருக்கும் பொழுது, ஒரு என்னதான் மனசை கட்டுப்படுத்தின வந்தாலும் ஆர்டினரியான ஒரு மனுஷன் நம்ம குழந்தைய அது ஒரு மாதிரியாக பார்க்குறதும், எதிரி குழந்தைய அப்படியே முறைக்கிறதும் அப்படின்னு முறைக்கிறதும், நண்பன் வீட்டு குழந்தைக்கு அப்படியே ஒரு சாதகமான அப்படின்றதுக்கும் உள்ள வித்தியாசங்களை அன்பு மாணவர்களே தயவு செய்து நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இது போன்ற நட்பு நிலையில் இருக்கும் பொழுது, சாந்த நிலையில் இருக்கும்போது, இதெல்லாம் நான் ஜனிக்கு சொல்லவே இல்லை, இங்கே தான் இந்த வகுப்புடைய நுணுக்கத்தை நீங்கள் கவனிக்க வேண்டும். சனியின் பார்வை சர்வநாசம் என்பதில் சுபத்துவ பார்வை பாபத்துவ பார்வை என்பதோடு நான் நிறுத்திட்டேன். சனியின் சர்வநாச பார்வைக்கு ஒரு புது வீடியோ போட்டிருக்கிறோம், பாவங்கள் எப்படி இயங்குகின்றன அப்படிங்கிறதுல, போன வாரத்தில் புது வீடியோ போட்டிருக்கிறோம். அப்போ தன் வீட்டை தானே பார்க்கக்கூடிய ஒரே கிரகம் செவ்வாதான், தன் வீட்டை தானே ஆட்சியாகி பார்க்கக்கூடிய கிரகம், தன் வீட்டை தானே ஆட்சியாகி பார்க்கக்கூடிய கிரகம் ஏழாம் இடம். தன்னுடைய இன்னொரு ஆட்சி வீட்டை அவர் பார்க்குற ஒரு ஒருத்தர் தான். இங்கே தான் இந்த மூணு குழந்தைகள் கணக்கு வந்துருங்க. செவ்வாயின் பார்வை 4, 7, 8 இந்த 4, 7, 8 செவ்வாய்க்கு ஆகாத எதிரி யார்? சுக்கரன். எதிரி வீடு, எதிரி குழந்தை. தன் குழந்தை, நண்பர் குழந்தை. இந்த இடத்துல தான் பகை உறவுகள் அப்படிலாம் எடுக்கிறோம். இப்போ இந்த குழந்தைகள் ஓமை சொன்னோம் பாருங்க, அதில் சும்மாலாம் சொல்லலை. இந்த குழந்தைகள் ஓமை வந்து உங்களுக்கு மிகப்பெரிய அளவில், மிகப்பெரிய அளவில் இந்த இந்த குழந்தைகளுடைய உண்மை உங்களுக்கு தெரியணும். செவ்வாய் இந்த இடத்தில், ஐயா செவ்வாய் பார்வை சூட்சுமங்களை நான் ஒரு மிகப்பெரிய அமைப்பு இந்த இந்த கிளாஸோடு நிறுத்திட்டு கடை கடை கடன்ட்டு மற்ற 5 கிரகங்களை சுருக்கமாக சொல்லிட்டு அடுத்த கிளாஸில் கிரகச்சேர்க்கைகளுக்கு வந்துடுவோம். கிரகச்சேர்க்கைகள் மிகப்பெரிய உண்மை. இங்கே பாருங்கள், செவ்வாயின் பார்வை இந்த இடத்துல எப்படி இருக்கும் என்றால், இது இயல்பான செவ்வாயின் பார்வை. இந்த இடத்துல நீங்கள் கன்னி லக்னத்திற்கு ஒரு முறை ஒரு அமைப்பாகவும், சிம்ம லக்னத்திற்கு ஒரு அமைப்பாகவும், விருச்சிக லக்னத்திற்கு ஒரு அமைப்பாகவும் தான் இதை நீங்கள் புரிஞ்சிக்க முடியும். கன்னி லக்னத்திற்கு எதிரியின் பார்வை, சிம்ம லக்னத்திற்கு ராஜயோகாதிபதியின் பார்வை, கடக லக்னத்திற்கும் ராஜயோகாதிபதியின் பார்வை தான். இப்போ இந்த இடத்துல லேசாக சூட்சமம் புரியுதா? லேசாக பாடத்திற்கு, ஒரிஜினல் பாடத்திற்கு வருகிறேன். செவ்வாய் பார்வை 4, 7, 8 பார்வைகள் எந்த இடத்துல எப்படி திருப்பலம் என்பதை எப்படி கணித்துக் கொள்வது? ஒரு கதை சொன்னேன், உன்னுடைய குழந்தையை பார்ப்பதற்கும் எதிரியின் குழந்தையை பார்ப்பதற்கும் நண்பனின் குழந்தையை பார்ப்பதற்கும் சில வித்தியாசங்கள் இருக்கின்றது என்று சொன்னேன். இங்கே இயல்பான செவ்வாய் ஒரு ஞாயிற்றுக்கிழமை, இந்த இடத்துல ஒரு ஞாயிற்றுக்கிழமை இயல்பாக ஓய்வாக நீங்கள் இருக்கும் பொழுது இருக்கக்கூடிய மனநிலைமையில் இயல்பான அமைப்பில் அவர் செயல்படுவார். இந்த இயல்பான அமைப்பு என்பது நீங்கள் உங்களுடைய வீட்டில் இருக்கிறீர்களா எதிரிய லக்னத்திற்கு ஏற்றாற் போல, இதை ரெண்டாவது விளக்கமாக வச்சுக்கிட்டாலும், இந்த இயல்பு இல்லாத தன்மை அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, இயல்பு இல்லாத தன்மை என்று பார்த்து விட்டீர்களேனால், அடுத்த வாரத்திலேருந்து வேலைக்கு வராதேன்னு மெயில் வந்துட்ட செவ்வா, அடுத்த வாரத்திலிருந்து வேலைக்கு வந்து விடாதே என்கின்ற மெயில் வந்துவிட்ட செவ்வாய், இப்போது இயல்பாக இருக்கின்ற செவ்வாயின் பார்வை மாறுகிறது. சரிங்களா? கூடுதலாக பெண்டாட்டி இப்பொழுது ஏதேனும் பூரி கட்டில் அடிக்கிறார், அல்லது எனக்கு போன மாதம் வாங்கி கொடுக்க வேண்டிய பட்டுப்புடவை இன்னும் வரவில்லை, ஏற்கனவே மெயில் வந்திருக்கின்ற தகவல் தெறியாமல் அந்த நேரத்தில் மூட அறியாமல் பேசி உங்களை இன்னும் கொஞ்சம் எரிச்சலாக்கி இருக்கின்றார். ஏற்கனவே மெயில் வந்து விட்டது, பொண்டாட்டிக்கிட்ட ஒன்று உதவ வாங்குறீங்க, இல்லைனா பொண்டாட்டிக்கிட்ட எரிச்சலாகிறீங்க. இதையே கூடுதலாக இந்த நேரத்தில் தான்
உங்கள் பிள்ளை இப்படிலாம் பண்ணியாச்சு அப்படின்ற ஒரு தகவல் வருது. இவ்வளோ தாங்க. இந்த பாவத்துவத்தை பார்வைகளின் அமைப்பிலும் புரிந்து கொண்டு எந்த லக்னத்திற்கு இது நடக்கிறது என்பதை புரிந்து கொண்டு செவ்வாயின் இயல்பான பார்வையில் அவர் சிம்மத்தை பார்க்கும் பொழுது ஆதிபத்திய ரீதியாக வலிமைப்படுத்துவார். எதிரியின் வீட்டை பார்க்கும்போது பாதகப்படுத்துவார். ஆதிபத்திய ரீதியாக இந்த பார்வை வலிமை அடையும். இந்த ஆதிபத்திய ரீதியில்ன்றதுல தான் இக்கண்ணா வைக்கிறேன், அது உங்களுக்கு புரியணும். நான் ஒரு இக்கண்ணா வைக்கிறேன் அந்த இடத்துல. ஆதிபத்திய ரீதினா இந்த இடத்துல கன்னி லக்னமா சிம்ம லக்னமா? ஒருவேளை கன்னி லக்னம் இது. இந்த கன்னி லக்னத்திற்கு அவர் எட்டில் மறைந்து இது போன்ற அத்தனை நிலைமைகளையும் அடைந்து தன்னுடைய எட்டாம் பார்வையால் இங்கே பார்க்கும் பொழுது புகழை கெடுக்கிறார். தனத்தை கெடுக்கிறார். லாபத்தை கெடுக்கிறார். இந்த நிலையில் கன்னி லக்னத்திற்கு இந்த நிலையில் இருக்கக்கூடிய செவ்வாயின் பார்வை கண்டிப்பாக உண்டு. இந்த பார்வை இந்த பாவகத்தின் எத்தனை முனையோடு தொடர்பு கொண்டிருக்கிறது என்பதை பொறுத்து பாவகங்கள் அனைத்தும் 9 அல்லது 10 டிகிரியில் ஆரம்பிக்கிறது என்று வைத்துக்கொள்வோம். இந்த பாவகங்கள் இப்போ பாவகங்கள் எடுத்தால் கொஞ்சம் குழம்புவீங்க, கொஞ்சம் ஹை லெவலில் சொல்கிறேன், இருந்தாலும் ஒரு சின்ன அமைப்பாக சொல்லிடுறேன். இந்த செவ்வாயின் பார்வை ஒரு 9 முதல் இங்கே செவ்வாய் 15 டிகிரியில் இருக்கிறார். அத்தனை பாவகங்களும் 9 அல்லது 10 டிகிரிக்குள் ஆரம்பிக்கின்றன என்கின்ற அமைப்பின் அடிப்படையில் அன்பு மாணவர்களே, இந்த பார்வை சர்வ நிச்சயமாக 11ஆம் இடத்தின் லாப அமைப்புகள் அத்தனையும் கெடுக்கும். 8ஆம் வீட்டின் அமைப்புகளாக இந்த 8ஆம் வீட்டிலிருந்து இவர் பார்க்குறான்ற போது இந்த 3ஆம் வீட்டின் ஆதிபத்திய காரக அமைப்புகளை அத்தனையும் கெடுக்கும். 2ஆம் வீடும் சுத்தமாக கெடும். எப்படி கெடும்?